ஹாய் நண்பா வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சற்று முன் தமிழக அரசின் மீன்வளத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா நிரந்தர அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் கிடையாது தேர்வு கிடையாது நேர்முக தேர்வு வச்சு நேரடி பண்ணி நியமனம் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்கிறது அனைத்து தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு இருபாளர்களுமே விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யார்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறது முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நண்பா இந்த ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் இங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் பாருங்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஓகே எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னு பாருங்க ஐந்து இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் பதினைந்தாயிரத்தி எழுநூறுவாலேருந்து ஐம்பதாயிரம் வரை தராங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பதினெட்டு வயதுல முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிசி எம்பிசி பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓசி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது தேர்வும் கிடையாது நேர்முக தேர்வு வச்சு நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க இந்த ஜாப்க்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த ஜாப்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணிருங்க எந்தெந்த சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் இணைக்கிறோமோ இணைச்சிருங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிருங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரியுற முகவரிக்கு முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டுக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே வாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோட பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உங்களோட ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் கேபிட்டல் லெட்டர் அதாவது உங்களோட பேரை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் டு பி அட்டாச் அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிருங்க அதற்கான ப்ரூஃபையும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸோ அல்லது டிசி ஜெராக்ஸோ இணைக்கணும் சொல்லியிருக்காங்க ஏஎஸ்என் ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே என்ன வயதோ அதை எழுதிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெர்ஷியல் ஸ்டேட்டஸ் அதாவது மேரிடா அன்மேரிடான்னு எழுதிடணும் மூணாவது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பேரண்ட் கார்டியன் ஹஸ்பண்ட் அதாவது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களோட அப்பா பேர் எழுதிடுங்க அப்படி பேரண்ட்ஸ் இல்லைனா உங்களோட காடியன் பேர் எழுதிருங்க அப்படி நீங்கள் கல்யாணமானவராக இருந்தால் உங்களோட கணவர் பேர் எழுதிருங்க நாலாவது பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி இந்தியன்னு எழுதிருங்க ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டியனானு எழுதிருங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அதாவது உங்களோட கம்யூனிட்டியின் பெயர் கம்யூனி சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிருங்க அதற்கான ப்ரூஃபையும் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸையும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா விதவையானு கேட்குறாங்க அப்படி விதவையாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டையும் பார்த்திங்கன்னா இதோட அட்டாச் பண்ணணும் ஸோ அப்படி இருந்திங்கன்னா எஸ் கொடுங்க அப்படி இல்லைனா கோடு போட்டுருங்க எட்டாவது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் அதாவது வந்து ஊனமுற்றவரான்னு கேட்குறாங்க அப்படி இருந்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் இணைக்கிறோம் அப்படி இருந்திங்கனா எஸ் கொடுங்க அப்படி இல்லைன்னா கோடு போட்டுருங்க ஒன்பதாவது பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் பாசிங் மந்த் இயர் அண்ட் கிளாஸ் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பொறுத்தவரையும் நீங்கள் எய்த் படிச்சுட்டு தான் விண்ணப்பிக்கலாம் ஸோ எய்த் போட்டுருங்க அதுக்கான மந்த்து அப்புறம் எந்த வருஷத்தில் எய்த்து கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த வருஷத்தை எழுதுருங்க அவை பத்தாவது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அதாவது முன்னுரிமை தகுதிகள் ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்க அப்படி இல்லைன்னா கோடு போட்டுருங்க ஸோ பதினோராது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்திங்கன்னா அது எத்தனை வருஷம் கொடுத்துருங்க அது கவர்மெண்ட்டில் வச்சிருக்கீங்களா ப்ரைவேட்டில் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி அதை ப்ராக்கெட்டில் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட்னு எழுதிருங்க பன்னிரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனி அதர் குவாலிஃபிகேஷன் வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அது என்னன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னா கோடு போட்டுருங்க பதிமூணாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதோட டேட்டையும் பார்த்திங்கன்னா அதில் எழுதிருங்க அதற்கான காப்பியும் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பதினாலாவது பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எழுத சொல்லியிருக்காங்க பதினைந்தாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஈமெயில் ஐடி என்னவோ அதை எழுத சொல்லியிருக்காங்க பதினாறாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் போட சொல்லியிருக்காங்க ஓகே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கிறீங்களோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட சைனை போடணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இணைச்சு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரிக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டேட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்ட லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் தர ஸோ செக் பண்ணிக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்